தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். 12வது ஐபிஎல் தொடரில் 23வது ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகள் மோத உள்ளன. இந்த ஆட்டத்தில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆண்ட்ரே ரசல் அவரின் அதிரடி ஆட்டத்தை கட்டுப்படுத்த தோனி வகுக்கப் போகும் 3 வியூகங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியின் ஆல்ரவுண்டரான ஆண்ட்ரே ரசல் சிக்ஸர் மழை பொழிந்து வருகிறார். இவர் ஆடிய முதல் 4 போட்டிகளில் 77 பந்துகளில் 207 ரன்கள் அடித்துள்ளார். இதில் 22 சிக்ஸர்களும் 12 பவுண்டரிகளும் அடங்கும். 2 முறை நாட் அவுட். அவரது சராசரி 103.5, ஸ்ட்ரைக் ரேட் 268.83. சிக்ஸர் மற்றும் பவுண்டரி மூலமாகவே 180 ரன்கள் குவித்துள்ளார். இவரது அதிரடி ஆட்டத்தை கட்டுப்படுத்த எதிரணி வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில் வியூகங்களை அமைத்து வருகின்றனர். அந்த வகையில் தோனி வகுக்கப் போகும் 3 வியூகங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவதாக, ரசல் 15 ஓவர்களுக்கு பிறகு களம் இறங்கும் பட்சத்தில் தோனி தனது ஆஸ்தான ஸ்பின் பவுலர்களான ஹர்பஜன் மற்றும் இம்ரான் தாகிரை பயன்படுத்தி ரசலின் விக்கெட்டை கைப்பற்ற முயற்சிப்பார். பொதுவாக ரசல் டெத் ஓவர்களில் வேகப்பந்து வீச்சாளர்களின் பந்துகளில் அதிகம் சிக்ஸர்களை தெரிக்க விடுபவர். ரசல் கடைசி ஓவர்களில் நின்று விளையாடும் பட்சத்தில் தோனி இம்ரான் தாகிர் மற்றும் ஹர்பஜனை பயன்படுத்துவதன் மூலம் விக்கெட் விட அதிகம் வாய்ப்புள்ளது. உதாரணமாக, சென்னை அணி கடைசியாக விளையாடிய கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடி வீரர் கெய்லை இந்த வீக்கத்தின் அடிப்படையில் தான் வீழ்த்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக, கொல்கத்தா அணியின் முதல் 4 முதல் 5 விக்கெட்டுகளை முதல் 10 ஓவர்களில் சென்னை பவுலர்கள் வீழ்த்தும் பட்சத்தில் ரசல் 10 ஓவர்களுக்குள் களமிறங்க வாய்ப்புள்ளது. இந்த நிலையில் அந்த அணியின் ஸ்கோர் மற்றும் விக்கெட் மேலும் விழக்கூடாது என்ற நிலையில் ரசல் நிலைத்து நின்று ஆட முயற்சிப்பார். தோனி தனது அட்டாக்கிங் பவுலர்ஸ்களை பயன்படுத்தி ரசலின் விக்கெட்டை எடுக்க வாய்ப்புள்ளது. சென்னை அணியில் ஹர்பஜன் சிங், ரவீந்திர ஜடேஜா, குஜ்லஜின் ஆகியோர் எதிரணி பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுப்பதில் வல்லவர்கள். தல தோனி, சென்னை சூப்பர் கிங்ஸ் பந்து வீச்சாளர்கள் எந்த விதத்திலும் ரசல் களத்தில் இருக்கும்போது எந்த ஒரு தவறுகளும் தங்களிடமிருந்து வராதவாறு பார்த்து கொள்வதாக 3வது வியூகம் இருக்கும். ரசல் பொதுவாக ஓவர் ஃபுல் டாஸ் ஸ்லாட் ஏரியாவில் போடப்படும் பந்துகளை சிக்ஸர்களுக்கு பறக்க விடுவதில் வல்லவர். ரசல் களத்தில் இருக்கும்போது சென்னை பவுலர்கள் நோபால் மற்றும் ஓவர் ஃபுல் டாஸ் போடாதவாறு இருத்தல் வேண்டும். மேலும் ஸ்லாட்டில் போடாமல் ஸ்டம்புக்கு ஏற்க ட்ரை பண்ணுவதாக இருக்கலாம். பந்து வீச்சாளர்கள் தரப்பிலிருந்து எந்த ஒரு தவறுதலும் நடைபெறாத வண்ணம் பார்த்துக் கொள்வது தோனியின் வியூகமாக இருக்கலாம். பந்து வீச்சின் மூலம் நெருக்கடி கொடுக்கும் பட்சத்தில் ரசல் அதை தவறாக பயன்படுத்தும் பட்சத்தில் தோனி அதை தனதாக்கி அவரின் விக்கெட்டை எடுக்க முயற்சி செய்வார். எந்த ஒரு தவறுகளும் செய்யாத பட்சத்தில் ஹார்ட் பந்துகளை அடித்து ஆட முயற்சி செய்து ரசல் தவறு செய்யும் அதிகம் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் அவர் தனது விக்கெட்டை இழக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. எதுவாக இருந்தாலும் தோனியின் தலைமை பண்பா இல்லை ரசலின் அதிரடி ஆட்டமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.